ஜனவரி மாதம் வியாழக்கிழமை 25ஆம் தேதி சர்வரி ஆண்டு மாசி 13ஆம் நாள் சுப முகூர்த்தம் இன்றைக்கு நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் 11:30 மணி வரை மாலை 12:30 மணி முதல் 1:30 மணி வரை ராகு காலம் 1:30 மணி முதல் 3 மணி வரை குளிகை 9 மணி முதல் 10:30 மணி வரை யமகண்டம் 6 மணி முதல் 7:30 மணி வரை தனுசு ராசிக்கு சந்திராஷ்டமம் கிரக நிலைகளின் நிலவரம் ரிஷபத்தில் செவ்வாய் ராகு கடகத்தில் சந்திரன் விருச்சிகத்தில் கேது மகரத்தில் குரு சனி புதன் கும்பத்தில் சூரியன் சுக்கிரன் வியாழக்கிழமை குரு பகவான் வழிபாடு செய்வது உத்தமம். குரு பகவான் என்றால் நாம் யாரை குருவாக ஏற்றுக்கொள்கிறோமோ அவரை வழிபாடு செய்வது மிகப்பெரிய உத்தமம். அதாவது பெருமாள் ஆண்டாள், அதன் பின்பு நாதமுனி, ஆளவந்தார் ராமானுஜர். ராமானுஜர் வழிபாடு செய்வது மிகப்பெரிய உத்தமம். இன்றைய ராசி பலன்களை காணலாம். மேஷராசி அன்பர்களே, குடும்ப உறுப்பினர்களால் மகிழ்ச்சி உண்டாகும், வாக்கு வன்மையால் லாபம் அடைவீர்கள், பணியில் உள்ளவர்களுக்கு சாதகமான சூழல் அமையும், பழைய தொழிலாளர்களை மாற்றுவீர்கள், நண்பர்களுடன் கூடி பேசி மனம் மகிழக்கூடிய நாள், புதிய தொழில் சம்பந்தமான முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படும், திருப்திகரமான தனவரவுகள் உண்டாகும், பேச்சு திறமையால் புகழப்படுவீர்கள், நன்மைகள் அதிக அளவில் நடக்கப் போகிறது. என்னவென்றால், மேஷராசிக்காரர்கள் ரொம்ப நாளாக லாக்கான ஒரு மிகப்பெரிய தொகை உங்களை வந்தடையும். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு நீங்கள் நினைக்கும்படியான ஒரு நல்ல மணப்பெண், ஒரு நிம்மதியான திருப்தியான வாழ்க்கை கிடைக்கும். அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் 6, அஸ்வினி பரணி கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான நாள். ரிஷபராசி அன்பர்களே, சாதுரியமான பேச்சுகளால் கீர்த்தி உண்டாகும், முக்கியமான முடிவுகளை ஆலோசனைகள் செய்து எடுக்கவும், பணி தொடர்பான இடமாற்றம் உண்டாகும், மனதில் தேவையற்ற குழப்பங்கள் ஏற்படும், பொருளாதாரம் தொடர்பான செயல்பாடுகளில் ஏற்ற இறக்கங்கள் உண்டாகும், நிதானமான செயல்பாடுகளால் வெற்றி கிடைக்கும், பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும், தொழிலில் மறைமுக எதிரிகளை சாமர்த்தியமாக சமாளிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். ரிஷபராசி என்பர்கள், மன சஞ்சலங்கள் ஏற்பட்டாலும் உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை மட்டும் செய்யுங்கள். பிறர் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு தேவையில்லாத விஷயத்தை எல்லாம் செய்துவிட்டு பிரச்சனையில் மாட்டிக்கொள்ளாதீர்கள். மாணவர்களுக்கு இது ஒரு அற்புதமான நாள். குழந்தை பாக்கியம் வேண்டி நிற்பவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைத்துவிடும். அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் 7, கிருத்திகை ரோகிணி மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு கீர்த்தி உண்டாகும். மிதுன ராசி அன்பர்களே, அறிமுகம் இல்லாத புதிய நபர்களின் உதவிகள் கிடைக்கும், புதிய சிந்தனைகள் மனதில் தோன்றும், வீட்டிற்கு புதிய பொருட்களை வாங்கி மனமகிழ்வீர்கள், தேவையற்ற வாக்குவாதங்களின் மூலம் குடும்பத்தில் நிம்மதியற்ற சூழ்நிலைகள் உண்டாகும், உடல் சோர்வினால் செயல்பாடுகளில் காலதாமதம் ஏற்படும், எதையும் செய்து முடிக்கும் சாமர்த்தியம் உண்டாகும், தொழில் விரிவாக்கம் பற்றிய சிந்தனைகள் மேம்படும், ஏதாவது பிஸ்னஸ் பண்ணலாமா, வாழ்க்கையில் முன்னேறலாமான் என்ற ஒரு மிகப்பெரிய தாத்பரியம், மிகப்பெரிய உள்ளுணர்வு மிதுனராசி என்பவர்களுக்கு எப்போ பார்த்தாலும் இருந்துக்கிட்டே இருக்கும். தே ஆர் ஆல் பேர்னிங் ஃபயர்ஸ். அதாவது இந்த மிதுனராசிக்காரர்கள் வெற்றி பெறக்கூடிய ஒரு நபர்கள். மாணவர்கள் நன்றாக படிப்பார்கள், அவர்களுக்கு உடனே வேலை கிடைத்துவிடும். அதான் மிதுனராசிக்கு உண்டான ஒரு மிகப்பெரிய விஷயம். திருமண வயதில் இருக்கக்கூடிய மிதுனராசி என்பர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கக்கூடிய நாள். மிதுனராசியில் பிறந்துட்டால் ஒன்று 21 வயசில் கல்யாணம் ஆகிடும், இல்லைன்னா ஆகலை அப்படின்னா லேட் மேரேஜ் தான், 34. பெருமாள் வழிபாடு செய்வது மிகப்பெரிய உத்தமம். அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் 2,
மிருகசீரிஷம் திருவாதிரை புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகள் கிடைக்க பெறுவீர்கள். கடகராசி அன்பர்களே, பொருட்சேர்க்கைக்கான முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள். வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதால் மதிப்புகள் உயரும். முக்கியமான செயல்பாடுகளில் நிதானத்துடன் செயல்பட வேண்டும். மனதளவில் பலவீனமாக காணப்படுவீர்கள். சேமிப்புகள் தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும். மற்றவர்களுக்கு ஜாமீன் கையெழுத்துக்கள் போடுவதில் கவனத்துடன் இருக்க வேண்டும். உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் உண்டாகும். தேவையற்ற விவாதங்களில் கலந்து கொள்ளாமல் இருப்பது சாலச் சிறந்தது. பாக பிரிவினை போன்ற சில நிகழ்வுகள், அது விரும்பத்தக்க நிகழ்வுகளாக இருக்கலாம் அல்லது விரும்பத்தகாத நிகழ்வுகளாக இருக்கலாம், அது உங்கள் இல்லத்தில் நடைபெறும். விட்டு கொடுத்து செல்வது சாலச் சிறந்தது. அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் 9. புனர்பூசம் பூச மாயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் அதிகரிக்கும். சிம்மராசி அன்பர்களே, புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்குவதற்கான செயல் திட்டத்தை வகுப்பீர்கள். சுய தொழில் செய்பவர்களுக்கு மேன்மையான சூழல் அமையும். வெளியூர் தொழில் சார்ந்த முயற்சிகளால் அனுகூலம் உண்டாகும். பொருள் சேர்ப்பதற்கான கலையறிவு அதிகரிக்கும். துன்பங்கள் நீங்கி வாழ்க்கையில் மகிழ்ச்சி உண்டாகும். சுபச்செய்திகளின் மூலம் எதிர்பாராத செலவுகள் ஏற்படும். பொது தொண்டின் மூலம் கீர்த்தி உண்டாகும். தொழிலில் இருந்து வந்த பண தட்டுப்பாடு குறைந்துவிடும். மாணவ மணிகள் நன்றாக படிப்பார்கள். மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படும். திருமண வயதில் இருக்கக்கூடிய சிம்மராசி என்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கக்கூடிய நாளாக தென்படுகிறது. அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் 6. மகம் பூரம் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மையான நாள். கன்னியாராசி அன்பர்களே, நிர்வாகம் சம்பந்தமான செயல்பாடுகளில் தனித்திறமைகள் புலப்படும். அரசாங்கத்திடமிருந்து எதிர்பார்த்த அனுகூலமான செய்திகள் கிடைக்கும். பயணங்களால் லாபம் உண்டாகும். குலதெய்வ வழிபாடு தொடர்பான சிந்தனைகள் மேம்படும். மனக்கவலைகள் குறைந்து மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள். பணிகளில் உழைப்பிற்கேற்ற முன்னுரிமை கிடைக்கும். குடும்பத்தில் சுபகாரியங்கள் மூலம் மகிழ்ச்சி ஏற்படும். வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு நீங்கள் நினைத்த இடத்தில் வேலை கிடைத்துவிடும். அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் 7. உத்திரம் அஸ்தம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னுரிமை கிடைக்கப் பெறுவீர்கள். துலாம் ராசி என்பர்களே, விமர்சனங்களை பொருட்படுத்தாமல் பணியில் கவனம் செலுத்த வேண்டும். செயல்பாடுகளில் வேகம் அதிகரிக்கும். நிதானமான வாதங்களின் மூலம் காரிய வெற்றி உண்டாகும். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த மன வருத்தங்கள் நீங்கும். வியாபாரம் தொடர்பான செலவுகள் அதிகரிக்கும். எதிர்ப்புகளை சமாளிக்கும் மனோதைரியம் ஏற்படும். நிர்வாகம் தொடர்பான பணிகளில் பொறுப்புகள் அதிகரிக்கும். துலாம் ராசி என்பர்களுக்கு இப்பொழுது டிரான்ஸ்ஃபர்ஸ்லாம் கிடைச்சிரும். அதாவது நீண்ட நாளாக அப்ளை பண்ண ஜாப் இப்போ கிடைக்கும். ரொம்ப நாளாக இருந்த கடன்களை நிவர்த்தி செய்வீர்கள். உங்ககிட்ட இருந்து பணமே வராதுன்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க, ஆனால் நீங்கள் எடுத்துகிட்டு போய் பணத்தை கொடுத்துட்டு வந்துடுவீங்க. உங்களுக்கு நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டது. அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு எண் 1. சித்திரை சுவாதி விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு வேகம் அதிகரிக்கும். விருச்சிகராசி அன்பர்களே, தம்பதியர்கள் ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது நல்லது. தொழில் கூட்டாளிகளிடம் அமைதி காக்கவும். கோபத்தை குறைப்பது நன்மை அளிக்கும். எந்த ஒரு செயலையும் நிதானத்துடன் செய்ய வேண்டும். நெருக்கமானவர்களை பற்றிய புரிதல் ஏற்படும். உத்தியோகம் தொடர்பான செயல்பாடுகளில் அலைச்சல்கள் மேம்படும். மனை சம்பந்தமான பிரச்சனைகள் தலை தூக்கும். விருச்சிகராசி என்பர்கள் யார் நல்லவர்கள் கெட்டவர்கள் என்று ஆராய்ந்து பார்த்து பழகுங்கள். தேவையற்ற விவாதங்களில் கலந்து கொள்ளாதீர்கள். தேவையற்ற பேச்சுகளை பேசினால் உங்களுக்கு பிரச்சனைகள் தான் வந்து சேரும். மாணவர்களுக்கு இது ஒரு அற்புதமான நாள். அறிவுத்திறனோடு செயல்படுவார்கள். வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு வேலை கிடைத்துவிடும். தினக்கூலி தொழிலாளர்களுக்கும் வேளாண் தொழிலில் இருப்பவர்களுக்கும் மிகப்பெரிய அபரிவிதமான வளர்ச்சி ஏற்படும். அதிர்ஷ்ட திசை வடக்கு எண் 9. விசாக மனுஷம் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு அமைதி வேண்டும். தனுசு ராசி அன்பர்களே, புதிய வேலை தேடுபவர்களுக்கு சுபச்செய்திகள் கிடைக்கப் பெறுவீர்கள். உடல் நலத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கி நலம் உண்டாகும். கூட்டாளிகளிடம் பொறுமையாக இருக்க வேண்டும். வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களிடம் அனுசரித்து செல்லுங்கள்.
பணி தொடர்பான விஷயங்களை பகிர்வதை தவிர்க்கவும். விலகி நின்றவர்கள் விரும்பி வருவார்கள். வியாபாரம் சம்பந்தமான கடன் உதவிகள் கிடைக்கப் பெறுவீர்கள். தனுசு ராசி அன்பர்களுக்கு இப்பொழுது மிகப்பெரிய தொகை கைக்கு வந்து சேரும். அதை எப்படி உபயோகப்படுத்தலாம் என்பதை யோசித்து செயல்படுங்கள், வெற்றி கிடைக்கும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் 8 மூலம் பூராடம் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செய்திகள் கிடைக்கப் பெறுவீர்கள். மகர ராசி அன்பர்களே, பொருளாதார மேன்மை உண்டாகும். பிள்ளைகளால் சுப செய்திகள் கிடைக்கும். மாணவர்களுக்கு சிறு ஞாபக மறதி உண்டாகும். உயர் அதிகாரிகளின் உதவிகளால் சில செயல்களை செய்து முடிப்பீர்கள். பெரியோர்களிடம் தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்க்கவும். பொறுமையுடன் செயல்பட்டு எண்ணிய தடைப்பட்ட வேலைகளை செயல்படுத்துங்கள். போட்டிகளில் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கும். மகர ராசி அன்பர்கள், வேலையாக இருந்தாலும் சரி, படிப்பாக இருந்தாலும் சரி, அதில் முன்னுரிமை பெற வேண்டும் என்று நினைப்பார்கள். நன்மைகள் அதிக அளவில் நடக்கும். ஆனால் கோபத்தை குறைத்து கொள்ள வேண்டும். மகர ராசி அன்பர்கள், கோபத்தை குறைத்து கொள்வது சாலச் சிறந்தது. திருமண வயதில் இருக்கக்கூடிய மகர ராசி அன்பர்களுக்கு நீங்கள் நினைத்தால் போல் மணமகன் மணமகள் கிடைப்பார்கள். கோபப்படக்கூடாது. யாருக்கும் போயிட்டு கேரண்டி சைன்லாம் பண்ணிடக்கூடாது. நீங்கள் அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் 6 உத்திராடம் திருவோணம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மை உண்டாகும். கும்பராசி அன்பர்களே, பூர்வீக சொத்துக்களினால் சேமிப்புகள் அதிகரிக்கும். மனதில் புதுவிதமான எண்ணங்கள் உண்டாகும். கால்நடைகள் வியாபாரிகளுக்கு தொழிலில் எண்ணிய லாபம் கிடைக்கும். தாய் வழி உறவுகளால் மனமகிழ்ச்சி அடைவீர்கள். பயணங்களால் புத்துணர்ச்சி பெறுவீர்கள். கலை நுட்பமான செயல்பாடுகளில் ஆர்வம் அதிகரிக்கும். ஆன்மீகம் தொடர்பான செயல்களில் மனம் ஈடுபடும். கும்பராசி அன்பர்கள், திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். இந்த 7.5 சனி இருக்கிறதுனால கும்பராசி அன்பர்கள் சில சில சங்கடங்கள்லாம் சந்திக்க நேரும். கணவன் மனைவிக்கிடையே ஒரு அப்படியே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் அப்படியே போயிட்டே இருக்கும். விட்டு கொடுத்து செல்வது நல்லது. அதிர்ஷ்ட திசை வடக்கு எண் 5 அவிட்டம் சதயம் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சேமிப்புகள் அதிகரிக்கும். மீனராசி அன்பர்களே, இது ஒரு அற்புதமான நாள். கணவன் மனைவிக்கிடையே அன்பு அதிகரிக்கும். போக்குவரத்தால் லாபம் கிடைக்கும். இளைய உடன்பிறப்புகளிடம் விட்டு கொடுத்து நடந்து கொள்ளவும். மனதில் எண்ணிய செயல்களை தைரியத்துடன் செயல்படுத்துவீர்கள். எதிர்ப்புகளை வெற்றி கொள்வீர்கள். பாகப்பிரிவினை தொடர்பான முயற்சிகள் ஈடேறும். செயல்பாடுகளில் இருந்து வந்த மறைமுக தடைகள் குறையும். மீனராசி அன்பர்கள், நீங்கள் எந்த காரியத்தை தொடுகிறீர்களோ அந்த காரியம் வெற்றி அடைந்துவிடும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் 2 பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு அன்பு அதிகரிக்கும். மீனராசி அன்பர்களுக்கு இந்த மார்ச் 15க்குள்ள நிச்சயதார்த்தமாவது நடந்துவிடும். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கக்கூடிய நாள். வீடு வாங்கக்கூடிய யோகம் இருக்கிறது. வாழ்க வளமுடன். வணக்கம்.